ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. அப்போ ஆசானிக்கு அறிவு கடலாக இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் சிறந்த அன்பின் வடிவாக இருக்கிறார்கள். அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகளை எனக்கு தயவு சிந்தை வேணும் கேட்பான வந்து நேராக சொல்லுவானா, என் மகனே இத்தனையும் கேட்டிருக்கிற, ஆனால் உன்னுக்கு உனக்கு கேட்டு சொல்லவே இல்லையே, அது தீரவனுக்கு உனக்கு கொணக்கெடுவன் தெரியுமா? உனக்கு என்னைக்கியா உனக்கு கொணக்கெடு தெரிஞ்சது? யாருக்குமே தெரியாமல் போச்சு. சாகர வரையிலும் கொணைக்கு நம்மகிட்ட என்ன பண்பு இருக்குது? பொறாமை உள்ளவனா, வஞ்சனை உள்ளவனா, கொடிய கோபம் உள்ளவனா, என்ன கொணை இருக்குன்னே தெரியாமையே கடைசி பொருளும் என்னை பிணமாக்கிட்டீரா பாவி, என்னை அநியாயமாக கொள்றியே, ஏன் இப்படி கொணக்கேடு? நான் ஏடா செய்வேன்? கொணக்கேடு பற்றி புரிந்தவன் சொல்லணும். உன்கிட்ட பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்குது, பெரிய பழி வாங்க உணர்ச்சி இருக்குது, புலால் உணுகின்ற பழக்கம் இருக்குது, கொடிய தடுமாறி நிற்கிற, நீ கேட்க வேண்டும். தலைவனை கேட்க, அப்படி என்னுடைய குணங்கள் எனக்கு தெரியவில்லை, இந்த என் குணங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீ செய்த குற்றமா அல்லது நான் செய்த குற்றமா? நீயும் செய்யவில்லை, நானும் செய்யவில்லை, அது இயல்பு. அதை நீ புரிந்து கேட்க வேண்டும். என்னிடம் உள்ள குணக்கேடுகளை புரிந்து கொண்டு நீக்கவும் அருள் செய்யன்னு கேட்குறோம். அப்போ ஞானிகள் கேட்கிறார்கள், எனக்கு சாந்த வேண்டும், தயவு வேண்டும், எப்போதும் ஆர்வம் வேண்டும். தீமை செய்வதற்கு எனக்கு ஆர்வம் உண்டு. டிவி பார்க்குறேன், தொடர்ந்து டிவி பார்க்குறேன், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் செய்ய முடியவில்லை, கேட்டால் நேரம் இல்லை என்கிறார். 24 மணி நேரமும் நீ உலக நடையில் இருக்கிறாய், மனைவி மக்கள் அது இது என்று போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கிற, இதான் நிலையில்லாதது என்று அறிந்தவன் ஞானிகள். இதில் கவனம் செலுத்துறியப்போ ஒரு 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது உட்காந்து ஒரு திருவாசகத்தை படித்து மாணிக்கவாச திருவடி போட்டுன்னு சொன்னா, திருவாசகம் படித்தா என்னைக்கு கேட்டாலும் நேரம் இல்லைன்னா, நேரம் வந்துடுச்சிடான்னா, எப்போ வரப்புறம் பெடையில் அடித்து கொண்டு போடுவான், அடித்தானா அவன் சக்கரவர்த்தியெல்லாம் தூள்படுத்தி போடுவான், யமன் வந்துடுவான். நேரம் வரல, நேரம் இல்லைன்னு நினச்சேன், நேரம் வந்துடுச்சிடான்னா, எங்கே வந்துச்சுண்ணா? இந்த பாரு வர்றான் பாரு, ஆள் கண்ணங்கரேன்னு மலை பெருமாள் மலை ஓவல் உயரமாக கண்ணங்கரேன்னு மீசை வச்சுருக்கான். ஒவ்வொரு மீசையிலையும் நவ்வாளியான்னு நிற்கும், மீசை முறுக்கிட்டு இருக்கான், கண்கள்லாம் செவ செவ செவன் எரும மாட்டேன், எரும கடாவில் வந்துட்டு இருக்கான். இந்த வந்துட்டான்டா கண்ணு, இப்போ விடாண்ணா, இந்த வந்துட்டான், நேரம் வந்துடுச்சுல உனக்கு. 24 மணி நேரம் கிட்டத்தட்ட 70-80 வயசுலும் வாழ்ந்து பார்த்தில்ல, என்னைக்காவது தியானம் செய்யறதுக்கு நேரம் கிடைச்சாண்ணா, இந்த வந்துடுச்ச நேரம், இந்த போ ஊருக்கு போடாண்ணா. இதான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையான, இப்படி தாண்டா ஒவ்வொருத்தர் இருப்பான். பெரியவங்க சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளே படைத்து கொள்ளுங்கள். முற்று பெற்ற முனிவர் இருக்கிறார், ராமலிங்க சா பெரியவர்கள் திருவடியை பூஜை செய்யுங்கள், கேட்டு பாருங்கள். அடியின் தய சிந்துவனாக இருக்க வேண்டும், ஏழைய மக்களுக்கு பசியாற்ற அருள் செய்ய வேண்டும், அடியின் புண்ணியவனாக அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய பண்புகளும் அதுக்குரிய பரிபக்குவத்தை தரவன்னு கேட்கணும். இப்படியெல்லாம் கேட்டு ஆனால் ஒரு நாளில் வருமா? இப்படியே தொடர்ந்து இப்போ நம்ம மெதுவாக ஏன் படிக்க சொன்னார்னா, மெதுவாக படிக்க சொன்னதுக்கே புரிஞ்சுக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது அல்ல. மெதுவாக படித்தால் என்ன காரணம்? நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்போ நமச்சிவாயத்தை பற்றி சொல்கிறோம், நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்போ பஞ்சபூதங்கள் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும், நாமும் பஞ்சபூதம்தான். அது வாழ்ந்தால் நம்ம அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு, அது நீங்கள் தான், நீங்கள் இப்போ இரு, நீ இடையில எவ்வளோ நாளைக்கு வந்திருப்பா, அது வாழும், நாம் வாழணுமல்லவா. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வார், நாமும் வாழ வேண்டும், அதால் படைக்கப்பட்ட நாம் வாழ வேண்டும். அப்போது அவர் என்ன செய்கிறார்கள், நாதன் தாழ் வாழ்க்கனார். இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவும் வாழ வேண்டும், பஞ்சபூதங்கள் வாழ வேண்டும், பஞ்சபூதத்துக்கு காரணகர்த்தா வாழ வேண்டாம். இந்த